புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைப்பில் இருக்கிறார். மகாராஜ பாண்டி, எதற்காக இந்த முற்றுகையிடும் போராட்டம்? அமைப்புசாரா தொழிலாளர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த போராட்டம் காரணமாக சட்டப்பேரவை அறிக்கை வந்து பரபரப்பு தான் நிலவுகிறது. அதாவது புதுச்சேரி மாநில சிஏடியூ சங்கம் சார்பில் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரிவை அமைக்க வேண்டும், அதே போல் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து பண்டிகை கால உதவித் தொகையை வந்து உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கையை வலியுறுத்தி வந்து சட்டசபையை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி வந்து இன்று அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து காமராஜர் சிலை அருகே வந்து திரண்டனர். அதன் பின் அங்கு மூலமாக குறிப்பிட்டு நேரு வீதி மிஷின் வீதி வழியாக பாதுகாப்பு வளையம் வைத்து அவர்கள் நடத்தினர். ஆனால் பாதுகாப்பு வளையத்தை அவர்கள் தள்ளிவிட முயன்ற போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளையும் மீறி போலீசாரையும் தள்ளிவிட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சிலர் வந்து சட்டசபை நோக்கி உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் பிடித்து கீழே தள்ளிவிட்டதால் ஒரு கட்டத்தில் போலீசார் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி செஞ்சி சாலையிலே வந்து அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வந்து போலீசார் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வந்து முக்கிய நிர்வாகிகள் அஞ்சு பேரை வந்து சட்டப்பேரவை அழைத்து சென்று முதலமைச்சரிடம் பேசுவதற்கு வந்து அவர்கள் அழைத்து செல்வதாக உறுதியளித்தனர். இதை ஏற்றுக்கொண்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் வந்து தள்ளுமுள்ளும் போலீசாருக்கு வந்து தள்ளிவிட்ட சம்பவம் வந்து ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.